வெல்கம் டு ஆனந்த் இன்ஃபோ ஸோ அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மெசேஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் நியூஸ் பேப்பரில் என்ன அப்படின்னா ஒருத்தங்க வந்து நல்லா மார்க் எடுத்திருக்காங்க ஆனால் அவங்க பேரை சொல்லி நீங்கள் வந்து இது வேணான்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லி அந்த வாய்ப்பை இன்னொருத்தர் கொடுக்கறதுக்காக பல முயற்சிகள் நடந்திருக்கு ஸோ அதை பார்த்தா பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அப்படின்னா ஸோ அதற்கான முயற்சிகள் எடுத்து இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்குவாங்க எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அலட்சியம் இருக்கவே கூடாது ஈவன் சிங்கிள் செகண்ட் கூட நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாதுன்றதை பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தினகரன் நினைக்கிற இது மருத்துவ கலைஞரவுக்கு அழைக்கவே இல்லைங்க அதாவது கவுன்சிலிங்கு கூப்பிடாமலே படிப்பை தேர்வு செய்யவில்லை என்ன வந் என வந்த கடிதத்தால் மாணவ சாரி மாணவி மற்றும் பெற்றோர்கள் அதிர்ச்சி என்ன அப்படின்னா ஒரு ஒரு பொண்ணுடைய மாணவியுடைய வீட்டிற்கு ஒரு கடிதம் வந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்க வந்து திண்டிவனம் மாணவிக்கு மருத்துவ கலந்தாய்வுக்கான அழைப்பு கடிதமே அனுப்பாமல் படிப்பை தேர்வு செய்யவில்லை என்ற கடிதத்தை எதிர்த்து மாணவியின் தாயார் அதாவது அவங்க வந்து நீங்கள் சூஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு லெட்டருக்கே அனுப்பிச்சிட்டாங்க இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மா டென்ஷன் ஆகிடுச்சு தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க திண்டிவனத்தில் ரோசனை பாரதிதாசன் நகர் பகுதியை சேர்ந்தவர் மகேஸ்வரி முனியாண்டி தம்பதியரின் மகள் சந்திரலேகா ஸோ என்னுடைய பேர் வந்து சந்திரலேகா பிக்சர் இருக்குது பார்த்துக்கோங்க இவர் தாய் தமிழ் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையும் பின்னர் பின்னர் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை முருங்கம்பாக்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிற்சியிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பில் பொதுத் தேர்வில் அறநூறுக்கு நானூற்றி எழுபத்தி ஓரு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அரசு வழங்கிய நீட் தேர்வு பயிற்சியை பெற்று நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் நேர்காணலுக்கான அழைப்போ அல்லது செவன் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒதுக்கீட்டில் ஒதுக்கீட்டிலான கலந்தாய்வுக்கான அழைப்போ வரலை அவங்களுக்கு வந்து செவன் ஃபைவ் பர்சன்ட் தமிழ் மொழியிருக்கில்லையா அதுலையும் வரலை ஸ்கூல் அதாவது இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் இடஒதுக்கீடு அதுலேயுமே வரலை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கிண்டியில் வந்து பிஇ ஜாயின் பண்ணிட்டாங்க இன்ஜினியரிங் பற்றியில் தமிழ் வழியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் சந்திரலேகா மருத்துவர் கலந்தாய்வில் கலந்து கொண்டதாகும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் அரசு மருத்துவக் கல்லூரியில் மூணு இடங்கள் இருந்துச்சு ஆனால் நீங்கள் அப்போவும் எடுக்கல விலகி இருக்கீர்கள் எனவும் அவரது முகவரிக்கு தமிழக அரசு மூலமாக ஒரு கடிதம் ஒன்று அமைச்சிருக்காங்க நேர்காணலுக்கு அழைக்காமலே அதில் கலந்து கொண்டதாகவும் தனக்கு ஒதுக்கப்பட்ட மருத்துவக் கல்வியை வேண்டாம் என தவிர்த்து விட்டதாகவும் தான் பதிலளித்ததாக தனக்கு மருத்துவ கவுன்சில் அதாவது வந்து கவுன்சிலிங் மூலமாக லெட்டர் அமைச்சிருக்காங்க ஏதோ வந்து இங்கே வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து தவறு நடந்திருக்கு ஒரு கடிதம் வந்திருப்பது சந்திரலேகாவையும் அவரது குடும்பத்தினரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது இந்த நிலையில் அவரது தாயார் மகேஸ்வரி தன் மகளை வந்து மருத்துவ படிப்பில் சேர்க்க உத்தரவிட வேண்டும் அரசு கோரி அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இதையடுத்து வழக்கு குறித்து தமிழக அரசு தேர்வுக்கும் தேருக்குழு பதிலளிக்க உத்தரவிட்டும் மாணவி கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டாரா என்பது குறித்து ஆவணங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு வந்து மார்ச் பனிரெண்டாம் தேதி ஒத்தி வைத்திருக்காங்க கலந்தாய்விற்கு மாணவிக்கு கடிதம் வரவே இல்லை கலந்தாய்வில் கலந்து கொண்டு நிராகரித்ததாக வந்து கிடைத்தால் மாணவி வந்து மிகவும் மன சொல்வார் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிச்சிருப்பீங்க நல்லா எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துக்கும் அந்த தப்பு உங்களுக்கு தெரியாமலேயே போயிருக்கும் ஸோ வந்து வாழ்க்கை வந்து எப்பவுமே விழிப்பாக இருங்க எந்த ஒரு சின்ன விஷயத்திலையும் வந்து அலட்சியம் என்ன ஈவன் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கூட எடுத்திருப்பாங்க இதை போய் பேங்க்கில் கேட்டு அழைக்கணுமா அடுத்த டைம் இதே போய் நடக்கும் அப்பா அன்றைக்கி ரூபாய் மாறிடும் ஸோ அதாவது ஒரு சின்ன சின்ன விஷய கூட வாழ்க்கையில் வந்து மிஸ் பண்ணாமல் அலட்சியம் இல்லாமல் இருக்கணும் ஸோ அது வந்து இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்க வந்து அலட்சியமாக இருந்து விழுந்திருக்க மாட்டாங்க பட் ஆனால் இந்த க இந்த லெட்டரை வந்து அப்படியே விட்டுருந்தாங்கன்னா இதே தப்பு இன்னொருத்தர் பண்ணுவாங்க அந்த தப்புக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ வாழ்க்கையில் வந்து யாரையுமே வந்து ஒரு தப்பாக ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க பின்னா எப்படி அப்படி என்கரேஜ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த தவறுக்கு நீங்கள் வந்து துணை போயிருவீங்க சரிங்களா ஸோ இது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ